ஓகே பாய் 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 நான் போயிட்டாரேன் பாய் 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 எல்லாருக்கும் பாய் 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 பாய்டா பாய்டா பாய் பாய் ஃப்ரெண்டோட சீட்டுக்கு வந்தேங்க வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்னை சுத்து போட்டாங்க எல்லாம் சுத்து போட்டு பைக் நல்லாயிருக்கு எங்கே வாங்கினீங்க எங்கெல்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய கிராஸ் கொஷின்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க அண்ணா பைக் வந்து என்ன பைக்கு நீங்கள் எங்கெல்லாம் போயிருக்கீங்க அப்படிலாம் வந்து கேட்டுட்ருந்தாங்க அப்புறம் நம்மளும் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாலியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் அங்கே வந்து கிளம்பியாச்சுங்க ஏய் யாரோ கீழே விழுந்துட்டாங்க ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ப்ரோ என்னாச்சு ப்ரோ ஐயோ A few moments later. பாவங்க பாயில வந்திருக்காரு போல கீழே விழுந்துட்டாரு அப்புறம் நம்ம எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் கிளம்பிட்டோம் அக்கா பார்த்து வாங்கக்கா பார்த்து வாங்கக்கா அப்படியே எல்லாரும் கோளாறாகவே வராங்கப்பா குடிச்சிட்டு வண்டி ஓட்டணும் அப்படி தான் கீழே விழுவாங்க அண்ணன் ஹெல்மெட் வச்சுருக்காரு ஆனால் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடல ஹெல்மெட் எடுத்து சைடில் பத்திரமா வச்சுருக்காரு சேஃபாக நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுறாங்க ஹெல்மெட்டை வாங்கிடுவாங்க வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா வெளியே பைக் ஓட்டும் போது ஹெல்மெட்டை தூக்கி சைடில் போட்டு அவங்க பாட்டு ஜாலியாக போகிறது ஐயோ ஐயோ ஹெல்மெட்டை வந்து போட்டுட்டு ஓட்டுங்க எல்லாருமே அப்படியே ஈஸியாக வந்து ஹெல்மெட் தானே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க ஹெல்மெட்டை வந்து போட்டுட்டு ஓட்டுங்க ஏன்னா அதனால் எவ்வளோ ஆக்சிடெண்ட் ஆகுது தெரியுமா ஸோ அதனால் வந்து ஹெல்மெட்டை போட்டு ஓட்டுங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஹெல்மெட் வச்சுருப்பாங்க ஆனால் போட மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சைடில் மாட்டிட்டு ஓட்டுவாங்க மிரரில் மாட்டிட்டு அப்புறம் வந்து வண்டியை ஓட்டுவாங்க ஆம்புலன்ஸில் யாரும் தெரில யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது கடவுளே இந்த ஆம்புலன்ஸ் பார்த்தாலே வந்து எனக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுங்க அது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஆம்புலன்ஸ் தான் எடுத்துகிட்டு போனோம் அம்மா அப்புறம் பாட்டி அவங்களாம் அந்த ஆம்புலன்ஸில் தான் நான் ஆம்புலன்ஸில் அதை உட்காந்துட்டு தான் வந்தேன் அதனால் வந்து இந்த ஆம்புலன்ஸ்லாம் பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக எனக்குள்ளே வந்து ஒரு சின்னதாக வந்து பயம் ஒன்று க்ரியேட் ஆகிடும் ஐயோ இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கே இந்த கவர்மெண்ட் பஸ்ஸை நம்ம கிராஸ் பண்ணிட்டோன்னா போதும் நம்ம போயிடலாம் எப்பயுமே கவர்மெண்ட் பஸ் அப்படி தாங்க போவாங்க அவங்கள கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் மாட்டிப்போம் 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 கொஞ்சம் ஏறி போகலான்னு பார்த்தேன் விடமாட்டாங்க போலையே போயிடலாம் போயிடலாம் போயிடலாமா அண்ணன் ஏறி வராரு ஐயோ எவ்வளோ ஸ்பீடாக போகிறான் சொல்லி நிறுத்துக்கலடா அவன் நிறுத்துறது லூசுக்கு மட்டும் வந்துட்டே போடுறான் நிறுத்துறவன ப்ரோ இதை கிராஸ் பண்ணலான்னு பார்த்தேன் கிராஸ் பண்ண முடியல ப்ரோ வண்டியில் உட்கார முடியலையா கேடிஎம்னா அப்படி தான் இருக்கும் அடே இவனுங்களை கிராஸ் பண்ண முடியல எப்படியாச்சும் கிராஸ் பண்ணிடலாம் வாங்க பயமாக இருக்கு எனக்கு ஏன்னா இப்போதான் இன்ஜின் ரெடி பண்ணியிருக்கேன் நம்ம அதிகமாக த்ராட்டல் கொடுத்து ஓட்டக்கூடாதாங்க ஏன்னா இப்போ தான் இன்ஜின் வந்து ரெடி பண்ணேன் உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட 50,000 ரூபா கிட்ட செலவாகிடுச்சு எனக்கு அதனால் வந்து ஷோரூமில் சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் வரைக்கும் ரொம்ப ரேஷ் ட்ரைவ்லாம் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதனால் வந்து டக்கு டக்குன்னு ஏறி போகிறதுக்கெலாம் கொஞ்சம் பயப்பட வேண்டியதாக இருக்குது ஐயோ திருப்பி எதனா ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் ரேஷ் ட்ரைவ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிப்பேன் நானும் ஏன்னா இப்போ தான் நம்ம சைடு இருந்து ஒருத்தர் இழந்தோம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எனக்கு அதே மைண்டில் ஓடிட்டுருக்கு எப்போ நம்ம க்ரீன் கிட்ட போய் இழந்தோமோ அப்பயே வந்து கொஞ்சம் ரேஷ் ட்ரைவ்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சுங்க ஏன்னா கூடயே 2 மாதம் இருந்தார் டக்குன்னு நம்மளை விட்டு போயிட்டாரா அதனால் எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு எனக்கும் கூடயே இருந்துட்டு இந்த மாதிரி போனதுக்கு இந்த ரோடு ஃபுல்லாகவே டிராஃபிக்குங்க எங்கள் காலேஜ் இருக்குது ஸோ அதனால் வந்து இவ்வளோ டிராஃபிக் ஆகுதா என்னன்னு தெரியல ஸோ நிறைய காலேஜ் இருக்கிறதுனால ஒரே டிராஃபிக்காக இருக்குது ஃபுல்லாக நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி பொம்பளை சோக்கு கேட்குதா கோபி பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல பொம்பளை சோக்கு கேட்குதா ஒரு ஷாப் ஒன்று போக வேண்டியது இருக்கு அங்கே போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கிளம்பிடலாங்க. அப்பா எல்லார் லுக்கும் நம்ம மேலே தான் இருக்குது. என்ன எல்லாரும் நம்மளே பார்க்குறாங்க வித்தியாசமா ப்ரோ? என்ன எல்லாம் நம்மளே பார்க்குறாங்க வித்தியாசமா? இல்லை இல்லை பேதியில் போவான். ஏ செத்த பயல உனக்கு எங்களை பேதி வாந்தியும் எடுக்கு. ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? பொன்னான கையை கொண்டு அந்த பெள்ளியில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.